எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு திருநெல்வேலி டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணி எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பஸ் 1-1 பஸ். என்னதான் 1-1 பஸ்ல வந்தாலும் காலையில கொஞ்சம் மழை பெஞ்சிடுச்சு. அது வந்து கிளாஸ்ல வந்து சில துளிகள் அப்படி உட்கார்ந்துருச்சு. அந்த சில மலை துளிகள் ஒளிப்பதிவுக்கு கொஞ்சமா ஆப்பு வச்சிருச்சு, பெரிய அளவுல ஆப்பு வைக்கல. நண்பர்கள் பெரிய மனது பண்ணி மன்னிக்கணும். அடுத்த பதிவில் இன்னும் தெளிவான பதிவை பதிவேற்றம் செய்யலாம் நண்பர்களே. நான்கு வழி தலைப்பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி பழையப்பேட்டையிலிருந்து ஆலங்குளம் வரைக்கும் வந்து சுமார் 65% பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. எஞ்சியுள்ள பணிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிறைய டேக் டைவர்ஷன்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல வந்து வேலை வந்து முடிவடையாமல் இருக்கு. மற்றபடி எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 65% பணிகள் முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த 65% பணிகள் அப்படிங்கிறதுல வந்து சிறு சிறு பாலங்கள் பணியும் உள்ளடக்கமாகும். ஏன்னா சிறு சிறு பாலங்கள் பணியும் வந்து கிட்டத்தட்ட 65% பணிகள் முடிஞ்சிருக்கு. காங்கிரீட் வேலை, கம்பி, காங்கிரீட் எல்லா வேலையும் கிட்ட முடிஞ்சிருக்கு. இரண்டு மிக்க நண்பர்களே, தற்போது ஒரு சில இடங்களில், அதாவது தமிழகத்தில் தற்போது ஒரு சில இடங்களில் வந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதாவது கோடை மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. இந்த மழையினால் சற்று பணியில் சுணக்கம் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பிருக்கிறது. மழை தண்ணீர் வேலை நடைபெறும் இடங்களில் பள்ளங்களில் தேங்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதே சமயத்தில் சிமெண்ட் பூச்சு நடைபெறும் பணி, அது மட்டுமில்லாமல் கான்கிரீட் பணி, தார் சாலை அமைக்கும் பணி என பல்வேறு பணிகள் மழை பெய்தால் நடைபெற தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கணும்னா மழையும் அவசியம் தானே நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் அடிக்கிற வெயிலில் அணை, குளங்கள் என அனைத்தும் வறண்டு விட்டன. அதேபோல் விவசாயமும் வறண்டக்கூடாது, அந்த அளவுக்கு போக விடக்கூடாது. அதனால கோடை மழையும் சற்று அவசியம்தான். இந்தியாவின் விவசாயத்தை பற்றி கூட ஒரு பதிவு பதிவேற்றம் செய்திருந்தோம். தற்போது நாம் ராணி அண்ணா மகளிர் கல்லூரியை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி பழையப்பேட்டையிலிருந்து ஆலங்குளம் வரை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மரங்கள் வெட்டியிருக்காங்க. மட்டுமல்லாமல் மின் கம்பங்கள் எல்லாத்தையுமே மாற்று இடங்களில் மாற்றி அமைக்கப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் பல மைல்கல்களை கடந்து இந்த வேலை இந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இதனால் நெல்லிட்டு தென்காசி பயணிகள் மிகுந்த அளவில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முக்கியமாக ஓட்டுநர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து கவனமாக ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல டேக் டைவர்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து பாலங்கள் வேலை நடைபெறுது. அதுக்கு முன்னாடியே டேக் டைவர்ஷனில் திரும்பி செல்ல வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். அந்த மாதிரி மிகுந்த கவனத்தோடு ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த திருநெல்வேலிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை தடத்தில் வந்து இப்போ இருக்குது. தற்போது நாம் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலலாம் 60% பணிகள் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட தார் சாலையில் பயணம் செய்கிற மாதிரியே இருக்கு. அதே சமயத்தில் வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டியை கடந்து செல்லும் போது டேக் டைவர்ஷன் வருகிறது. இந்த இடத்துல வந்து இடதுபுறத்தில் மட்டும் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனை கடந்து அபிஷேகப்பட்டி என்ற கிராமத்தை கடந்து வந்தால், அதாவது பவர் கிரேட் ஏரியாவை கடந்து வந்தோம்னா, இந்த இடத்துல சென்டரில் சுவர் வச்சிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்னி சுவர் ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காமலையும் இருந்திருக்கலாம். அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சுங்கச்சாவடி அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலி டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணியை எடுத்துக்கிட்டோம்னா, திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வரைக்கும் வந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அதாவது பழையப்பேட்டையிலிருந்து தென்காசி ஆசாத் நகர் வரைக்கும் வந்து 50 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த பிளாஸ் நியூஸின் அடிப்படையில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சுங்கச்சாவடி அமைக்கணும் அப்படிங்கிற அரசோட உத்தரவு ஒரு புறம் இருந்தாலும், நெல்லி டு தென்காசி ரூட்லேயும் வந்து 2 டோல்கேட் வரும் அப்படிங்கிற மாதிரி வதந்தி கிளம்பியிருக்கு. 2 டோல்கேட் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவே. அது முற்றிலும் வதந்தி என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வரை அல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரை இந்த நான்கு வழிச்சாலை பணி நீண்டால் 60 கிலோமீட்டர் தொலைவை கடந்துவிடும். அதே சமயத்தில் மாரந்தையில் டோல்கேட் அமைய இருக்கிறது. மாரந்தையில் அமைய இருக்கும் அந்த ஒரு சுங்கச்சாவடியும் தற்போது கூட வேண்டாம் என பல்வேறு அமைப்பினர் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. தற்போது நாம் வெள்ளலங்குளம் விளக்கு, அதாவது ஏகேவை பாலிடெக்னிக்கை கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இடதுபுறம் உள்ள குளக்கரையொட்டி தற்போது சாலை பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் ஏகேவை பாலிடெக்னிக்கை கடந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல டேக் டைவர்ஷன் அமைக்கப்பட்டு வந்து, அதாவது தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இருபுறமும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இடதுபுறம் மட்டுமே தற்போது போக்குவரத்து நடைபெறுகிறது. வலதுபுறத்தில் இன்னும் ஆரம்பிக்கப்படலை. இந்த நெல்லிட்டு தென்காசி சாலை வந்து கேரளாவோட முக்கிய இணைப்பு சாலையாக இருக்குது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கேரளாவுக்கு கொண்டு போவதுக்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது. மட்டுமில்லாமல் குற்றாலம் 5 அருவி செல்லக்கூடிய முக்கிய சுற்றுலா சாலையாகவும் இது இருக்கிறது.
எத்தனையோ மரங்கள் இந்த நான்கு வழிச்சாலை பணியால் வெட்டப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இருமடங்கு மரங்கள் நட இருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலையை எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்களில் இருபுறமும் வந்து மரங்கள் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சில மாதங்களில் மரங்கள் பெரிய அளவில் வளர்ந்து சோலை வனமாகவே இந்த சாலை மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதேபோல் இந்த சாலையிலும் இருபுறமும் மரங்கள் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் 6 மாதங்களில் மரங்களாகிவிடும். அதே சமயத்தில் ஆலங்குளத்திற்கு மேற்கே தென்காசி வரை எடுத்துக்கொண்டால் பல மரங்கள் தூரோடு புடுங்கி 10 அடி தள்ளி நடப்பட்டு வைத்திருக்கிறது. தற்போது ஐன்ஸ்டீன் காலேஜை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல 2 பக்கமும் தார் சாலை பணி முடிஞ்சிருக்கு. மட்டுமில்லாமல் தடுப்பு சுவர் அமைக்கப்படும் முனையும் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது நாம் சீதபர்ப்பு நல்லூர் என்ற கிராமத்தை அடைந்திருக்கிறோம். இந்த கிராமமே முழுவதும் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிவிட்டது. இந்த கிராமத்தில் சாலையோரத்தில் இருந்த கோயில்கள் வந்து கொஞ்சம் 10 அடி தள்ளி வைத்து வழிபட தொடங்கி இருக்கிறார்கள். சீதபர்ப்பு நல்லூரிலும் ஒரு டேக் டைவர்சன் அமைக்கப்பட்டு பழைய சாலையில் சற்று பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு ஒடுங்கிய பாலம் வருகிறது. அதாவது ஒரே ஒரு வாகனம் மட்டும் செல்லக்கூடிய அளவிற்கு ஒடுங்கிய பாலம். மேலும் இருபுறங்களிலும் வாறுகள் அமைக்கப்படும் பணி, குளக்கரையில் பாலங்கள் அமைக்கப்படும் பணி என அனைத்தும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த இடத்துல இடதுபுறமும் வலதுபுறமும் சாலை பணி முடிஞ்சிருக்கு. தற்போது நாம் சீரபர்ப்பு நல்லூர் சமத்துவபுரம் என்ற கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலும் ஒரு ஒடுங்கிய பாலம் இருக்கு. ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். இதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஒடுங்கிய பாலம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கவனத்தோடு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது. இந்த மாதிரி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வேலன்னும் அதாவது தார் சாலை பணி இன்னும் தொடங்கப்படாமல் இருந்தாலும் பல இடங்களில் தார் சாலை பணி முடிந்திருக்கிறது. இந்த நான்கு வழிச்சாலை பணியில் ஆலங்குளம், பாவூர் சத்திரம் 2 இடத்துல மட்டும் மேம்பாலம் அமைய இருப்பதாக தகவல் இருக்கிறது. பாவூர் சத்திரத்தில் வந்து ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் தளவாட பொருட்கள் இறக்கி வைக்கப்பட்டு கான்கிரீட் கம்பிகளுக்குரிய வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. பாவூர் சத்திரத்தில் மேம்பால பணியின் போது போக்குவரத்தில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி கடந்த பதிவில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாவூர் சத்திரத்தில் மேம்பாலம் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைய இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தற்போது நாம் புதூர் கிராமத்திற்கு வந்து கிழக்கு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து வலதுபுறம் வந்து வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ சிறு பாலங்கள் பணியை எடுத்துக்கிட்டோம்னா வலதுபுறத்தில் வந்து வேலை முடிஞ்சிட்டு இடதுபுறம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. வலதுபுறத்தில் வந்து பயணம் செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் சிறு சிறு பாலங்கள் வேலை உட்பட வேகமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மட்டுமில்லாமல் 6 மாதத்தில் மாரந்தையில் டோல்கேட் அமைய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி டோல்கேட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் வேலை அந்தளவுக்கு வேகமாக முடிஞ்சிருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனெனில் ஆலங்குளம் வரைக்கும் வந்து சுமார் 65% பணிகள் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் 35% பணிகள் பாக்கியிருக்கு. அதே சமயத்தில் இன்னும் 6 மாத காலத்தில் வந்து இந்த ஆலங்குளம் வரைக்கும் வந்து நான்கு வழிச்சாலை பணி வந்து முழுசும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஆலங்குளத்துக்கு மேற்கே வந்து தென்காசி வரைக்கும் 2 மேம்பால பணிகள் இருக்கு. மட்டுமில்லாமல் அது தொடங்கப்படாமல் இருப்பதனால வந்து 6 மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஐயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. தற்போது நாம் புதூர் என்ற கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தார் சாலை அமைக்கப்படாவிட்டாலும் வார்கள் பணி வந்து வேகமாக முடிஞ்சிட்டு வருது. வலதுபுறத்தில் ஜல்லிகள் கொட்டப்பட்டு சமப்படுத்தப்பட்டும் மணல்கள் கொட்டப்பட்டு சமப்படுத்தப்பட்டும் வேலைகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் புதூர் கிராமத்தை கடந்து ஒரு ஒடுங்கிய பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்திலையும் 1 வாகனம் மட்டும்தான் செல்ல முடியும். அன்பு நண்பர்களே, கடந்த பதிவில் இந்த இடத்துல இடதுபுறத்தில் ஜல்லிகள் கொட்டப்பட்டிருந்தது. தற்போது அது தார் சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது நாம் வந்து மாரந்தை என்ற கிராமத்தை அடைய போகிறோம். தற்போதைய சூழ்நிலையில் மாரந்தை அப்படின்னு உடனே எல்லாருக்கும் டோல்கேட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா நண்பர்களே, மாரந்தையில் தான் டோல்கேட் அமைய இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் டோல்கேட் வேண்டாம் என பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தாலும் மாரந்தையில் தான் தற்போதைய தகவல் படி டோல்கேட் அமைய இருக்கிறது. இந்த நான்கு வழிச்சாலை பணி தொடக்கத்தில் 1.5 ஆண்டு காலமாக இந்த பணி நடைபெறும் என தகவல்கள் தெரிவித்திருந்தன. 1.5 வருஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கணக்கிடப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் மாரந்தையில் செப்டம்பர் 1ஆம் தேதி டோல்கேட் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்துச்சு. அதற்குள்ளும் பணி நிறைவு பெற்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்டும் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் மேம்பாலங்கள் பணியும் அதுபோக ஆலங்குளத்திற்கு மேற்கே பாவூர் சித்திரம் தென்காசி வரை வேகமாக பணி நடைபெற்று வந்தாலும் பல இடங்களில் தார் சாலையாக இன்னும் மாற்றப்படவில்லை. மேம்பால பணியும் வந்து இப்போதான் தளவாட பொருட்கள் இறக்கி வைக்கப்பட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையில நான்கு வழிச்சாலை பணி 5 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு. மேம்பால பணியை தவிர்த்து மற்ற பணிகள் எல்லாத்தையும் 5-6 மாசத்துல வேணா முடிச்சிடலாம். தற்போது நம்ம மாரந்தைக்கு மேற்கு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த இடத்துல தான் முதல் டேக் டைவர்சன் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த நான்கு வழிச்சாலை பணியில முதல் முதலாக டேக் டைவர்சன் அமைக்கப்பட்ட இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல அமைக்கப்பட்டு தான் வேகமாக வேலை நடைபெற தொடங்கியது. அதன் விளைவாக இந்த இடத்துல வந்து இடதுபுறத்தில் தார் சாலையாக மாற்றப்பட்டு வலதுபுறமும் வேலை வேகமாக நடைபெற்று வருகிறது. நிறைய நண்பர்களின் அறிவுறுத்தலின்படி ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சுலபமாக வச்சிருக்கோம், வேகமாக வைக்கப்படவில்லை. ஏன்னா வந்து நிறைய இடங்களை பார்க்கவே முடியல, ரொம்ப வேகமாக போகுது ஒளிப்பதிவு அப்படின்னு நிறைய பேர் கூறப்பட்டிருந்தாங்க. குற்றாலம், தூத்துக்குடி துறைமுகம், கொல்லம், கேரளம் இணைப்புச் சாலை என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த நான்கு வழிச்சாலை பணியை பல்வேறு மாவட்டத்தினர் உற்று நோக்கி வருகின்றனர். தற்போது நாம் கீழக்கரும்புளித்து என்ற கிராமத்தை அடைந்திருக்கிறோம் நண்பர்களே. கீழக்கரும்புளித்து முடிந்தவுடன் ஒரு டேக் டைவர்சன் முடிக்கப்பட்டு பழைய சாலையில் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. மட்டுமல்லாமல் கரும்புளித்து என்ற கிராமத்தின் அருகே வேலை வந்து 40% கிட்ட முடிஞ்சிருக்கு. இன்னும் அந்த இடங்களில் நிறைய வேலை இருக்கு. அதே சமயத்தில் கரும்புளித்து கிராமத்தை தாண்டிட்டோம்னா டேக் டைவர்சன் அமைக்கப்பட்டு ஆலங்குளம் அதாவது சிவலார்குளம் விளக்கு வரைக்கும் வந்து தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணி மட்டுமல்லாத ஆன்மீக தகவல்கள், இயற்கை சம்பந்தப்பட்ட பதிவுகள், சுவாரஸ்யமான தகவல்கள் என பலவற்றையும் தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் Nature360-உடன். நான்கு வழிச்சாலை பணி பற்றிய பதிவு தொடர்ந்து அப்டேட் செய்து வருகிறது தமிழ் Nature360. இந்த நான்கு வழிச்சாலை பணியில் பல இடங்களில் வந்து தடுப்பு சுவர் அமைக்கப்படும், அதாவது ரோட்டோட நடுசில் வந்து தடுப்பு சுவர் அமைக்கப்படும் பணியும் கிட்டத்தட்ட 60% பணிகள் முடிஞ்சிருக்கு. மேலும் வந்து சாலையில் வந்து சென்டரில் கோடு போட வேண்டியிருக்கு. விபத்துகளை தடுப்பதற்காக சாலையின் நடுவில் வெள்ளை கோடுகள் போடுவது போல சாலையின் இருபுறமும் மஞ்சள் வண்ண கோடுகளை போட்டால் தங்க நாற்கர சாலை ஜம்முன்னு இருக்கும். தற்போது நாம் கீழக்கரும்புளித்து கிராமத்தை கடந்து சென்றால் ஒரு டேக் டைவர்சன் அமைக்கப்பட்டு சில தூரம் பழைய சாலையில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. கரும்புளித்து கிராமத்திலும் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வேலை வேகமாக நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் மின்கம்பங்கள் இன்னும் மாற்று இடங்களில் மாற்றியமைக்கப்படவில்லை. அதே சமயத்தில் இருபுறமும் நிலங்கள் சமப்படுத்தப்படும் பணி முடிந்திருக்கிறது. நாம் தற்போது கரும்புளித்து என்ற கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தான் டேக் டைவர்சன் அமைக்கப்பட்டு தார் சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது சிவலர்குளம் விளக்கு வரைக்கும். மேலும் ஒளிப்பதிவாக்க வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர்கள், கவனமான ஓட்டுநர் மற்றும் கனிவான நடத்துனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தமிழ் Nature360 சார்பாக. இன்னும் சில மாதங்களில் வந்து நான்கு வழிச்சாலை பணி முழுவதுமாக முடிவடைந்து நெல்லிட்டு தென்காசி 40 நிமிடங்கள் பயண நேரம் குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு நெல்லிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணி ஒப்புதல் பெற்று ஆனால் பணி தொடங்கப்படாமல் சில வருடங்கள் கிடந்தன. ஆனால் பணி ஆரம்பிக்கப்பட்டவுடன் வெகு வேகமாகவே பணி நடைபெறத் தொடங்கியது. அதுவும் ஆலங்குளத்திலிருந்து பேட்டை வரைக்கும் வெகு வேகமான வேலை நடைபெற்று வந்தது. தற்போது நாம் ஆலங்குளம் நகரத்திற்கு கிழக்கு பக்கமாக வந்துகிட்டு இருக்கோம். இந்த 1.5 வருஷமா வந்து முதன் முதலாக நான்கு வழிச்சாலை பணி தொடங்கப்பட்ட இடம்னு பார்த்தோம்னா அது இந்த இடம்தான். இருபுறமும் ரிப்பன் கட்டி மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான பயணத்திற்கு தயார் பண்ணிட்டு இந்த நான்கு வழிச்சாலை பணியை தொடங்கினாங்க. தற்போது நாம் ஆலங்குளம் நகரை நெருங்கிவிட்டோம். எத்தனையோ பதிவுகளை கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த நான்கு வழிச்சாலை பணியின் பதிவுகள், இத்தனை பதிவுகளில் ஆலங்குளம் நகரில் எந்த ஒரு பணியும் தொடங்கப்படாமல் இருந்தது. தற்போது நான்கு வழிச்சாலை பணிக்கான நிலங்கள் கையகப்படுத்துதல், ஆக்கிரமிப்பு அகற்றப்படுதல் என வேலைகள் வேகமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதனை பற்றிய அத்தனை தகவல்களையும் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சிறப்பாக பார்க்கலாம் நண்பர்களே. பேரன்பு மிக்க நண்பர்களே, நான்கு வழிச்சாலை பணி மட்டுமல்லாத சுவாரஸ்யமான தகவல்கள், பசுமையான இடங்கள், அதை பற்றிய பதிவுகள், அழகான ரிசார்ட்ஸ், பூங்காக்கள், அருவிகள், அணைக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் Nature360-உடன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. இந்த தகவல்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் தமிழ் Nature360.